60,000 காவலர்கள் பணியிடங்களுக்காக நடைபெற்ற எழுத்துத் தேர்வை ரத்து செய்வதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக எழுத்துத் தேர்வு கடந்த 17 மற்றும் 18 தேதிகளில் நடைபெற்றது. 60,000 பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த தேர்வில் 43,00,000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் தேர்வுக்கு முன்னரே வினாத்தால் கசிந்ததாகவும் 50,000 முதல் 2,00,000 ரூபாய்க்கு வினாத்தால் விற்பனை செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் மறுதேர்வு நடத்தக்கோரி தேர்வர்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவலர் பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த 6 மாதங்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் வினாத்தால் கசிந்தது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் காவலர் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது இளைஞர்களின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உண்மையை அரசாங்கம் எவ்வளவுதான் நசுக்க முயன்றாலும் ஒன்றுபட்டு போராடுவதன் மூலமே நமது உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என பதிவிட்டுள்ளார்.